ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. 100,000-க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இனி இயற்கை முறையில் ஆரோக்கியமான தாம்பத்தியம் அது சாத்தியம். மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். மேலும் டீலர்ஷிப் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் விவரங்களுக்கு உடனே அணுகவும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கொண்டப்ப நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மகன் நதீஷுக்கு 21 வயதாகிறது. கோவை பீலமேடில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து வந்தார். கடந்த 19 தேதி வழக்கம் போல கல்லூரிக்கு சென்ற நதீஷ் அன்று மாலை கோவையிலிருந்து சத்தியமங்கலம் நோக்கி செல்லும் அரசு பேருந்தில் வந்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி வந்த அந்த பேருந்து சத்தியமங்கலம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது நதீஷ் அந்த பேருந்தின் கடைசி இருக்கையின் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த அரசு பேருந்து புஞ்சை புளியம்பட்டியை அடுத்த விண்ணப்பள்ளி அரசு மறுவாழ்வு இல்லம் அருகே சென்று கொண்டிருந்த போது கர்நாடக மாநிலத்தில் இருந்து கோவை நோக்கி வந்த லாரியும் வந்துள்ளது. இதனிடையே இந்த அரசு பேருந்து அப்பகுதி வளைவில் திரும்பிய போது எதிரே வந்த லாரி மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது. இந்த கொடூர விபத்தில் பேருந்தின் ஜன்னல் கம்பி உடைந்து நதீஷின் உடலில் பாய்ந்தது. உடலின் முன்புறத்தில் குத்தி முதுகில் அந்த கம்பி வெளியே வந்தது. இந்த இரத்த வெள்ளத்தில் சரிந்த நதீஷ் மயக்கமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடிய கல்லூரி மாணவர் நதீஷை காப்பாற்றாமல் செல்போனில் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தனர். இந்த செயலால் அடுத்த சில நிமிடங்களில் நதீஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இந்த பேருந்து விபத்தில் பேருந்து ஓட்டுநரான கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஊஞ்சவேளம்பட்டியைச் சேர்ந்த சிவலிங்கம், பொள்ளாச்சியைச் சேர்ந்த நடத்துனர் சிவன், லாரி டிரைவரான கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கணேஷ், பேருந்து பயணிகள் உட்பட 10-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனிடையே காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த புஞ்சை புளியம்பட்டி போலீசார் இந்த விபத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரம் முதுகில் ஜன்னல் கம்பி பாய்ந்தபடி உயிருக்கு போராடிய இளைஞரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரை பதைபதைக்க வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.